அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருச்சிராப்பள்ளி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சமயபுரத்திற்கு கண்ணனூர், கண்ணபுரம், விக்ரமபுரம், மாகாளிபுரம் என்ற திருப்பெயர்களும் வழங்கப்பெறுகின்றன. இவ்வூருக்கு கிழக்கே மருதூரும் தெற்கே வேங்கடத்தான் துறையூரும் வடக்கே போஜேஸ்வரர் திருக்கோயிலும் மேற்கே வெங்கக்குடியும் அமைந்துள்ளன. இத்தலத்திற்கு மாகாளிக்குடி, வேங்கடத்தான் துறையூர், மருதூர், பணமங்கலம் ஆகிய சுற்று கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மிக்க ஈடுபாட்டுடன் தொண்டு செய்கின்றனர். இத்தலத்தின் வரலாறு: கிருஷ்ணாவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தனர். பிறகு அவ்விரு குழந்தைகளும் இறைவன் விருப்பத்தினால் இடம் மாறின. தேவகியின் பிள்ளையால் தனக்கு அழிவு உண்டாகும் என்பதை அறிந்த கம்சன் பிள்ளைகள் இடம் மாறியதை அறியாமல் சிறையில் தேவகியிடம் இருந்த பெண் குழந்தையை கொல்ல மேலே தூக்கினான். அக்குழந்தை அவள் கைகளிலிருந்து மேலே எழும்பி வில், அம்பு, சூளம், பாசம், சங்கு, சக்கரம், வாள் முதலிய ஆயுதங்களை தரித்து தோன்றியது. அத்தேவியே மகாமாரியம்மன் என்ற கண்கண்ட தெய்வமாக அழைக்கப்பட்டாள். மக்களின் தீமைகளையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் கண்கண்ட தெய்வமாக சமயபுரத்தில் அருள் பாலிக்கிறாள். மாரியம்மன் உற்சவ திருமேனி ஆதியில் விஜயநகர மன்னர்களால் வழிபாடு செய்யப்பெற்று வந்ததென்றும் அந்த ஆட்சிக்கு தளர்ச்சி நேர்ந்த போது இந்த சிலையை தந்த பல்லக்கில் கொண்டு வரப்பெற்ற போது பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் அம்மன் திருமேனியை சமயபுரத்தில் கீழே இறக்கி வைத்து உணவு உட்கொள்ள சென்றார்கள் எனவும், பின்னர் வந்து தூக்க முயலும் போது பல்லக்கை தூக்க இயலவில்லை எனவும், பிறகு விஜயரங்க சொக்கநாதர் கண்ணனூரில் தனி கோயில் அமைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்தார் எனவும் செவிவழி செய்தி கூறுகிறது. இதை குறித்தே சாய்ந்தால் சமயபுரம், சாதித்தால் கண்ணபுரம் என்ற முதுமொழியும் வழக்கில் உள்ளது. அன்னை அருளாட்சி செய்யும் மாரியம்மன் கோயில் கல்வெட்டுகள் ஏதும் காணப்படவில்லை. எனவே இத்திருக்கோயில் எப்போது கட்டப்பட்டது என்பதற்கு வரலாற்று சான்று இல்லாமல் போய்விட்டது. எனினும் மன்னச்சநல்லூர் அருகே கோபுரப்பட்டி என்று வழங்கப்படும் ஊரில் உள்ள பாச்சில் அமளிசுவரம் சிவன் கோயில் கல்வெட்டில் பணமங்கலம், துறையூர் போன்ற ஊர்கள் குறிப்பிடப்படுகின்றன. எனவே சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோயில் இருந்திருக்க வேண்டும். பின்னர் போசள மன்னர் காலத்தில் மேலும் சிறப்படைந்திருக்க வேண்டும். சமயபுரம் கோயிலில் கோடிக்கம்பத்தை அடுத்துள்ள மண்டபத்தின் தூண்களில் கீழ்ப்பகுதியில் நாயக்க மன்னர்களின் உருவங்கள் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. எனவே 700 ஆண்டுகளுக்கு மேல் இக்கோயில் அமைந்துள்ளதென அறியலாம். சிறந்த பிரார்த்தனை தலமாகவும் சக்தி தலமாகவும் இத்திருக்கோயில் விளங்கி வருகின்றது. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலின் தலவிருட்சம் வேப்பமரமாகும். வேப்பமரம் என்றாலே அது மகாமாரியின் மறுபிம்பமாக கருதப்படுகிறது. பல்வேறு மருத்துவ நலம் பயக்கும் இவ்வேப்பமரத்தின் அடியில் உள்ள புற்றில்தான் 1000 கண்ணுடையாளின் அழகிய செப்புத்திருமேனி எடுக்கப்பட்டது. தற்போது துணை சந்நிதியில் வீற்றிருக்கும் அன்னை இன்றும் தல விருட்சத்தை நோக்கியவாறே காட்சியளித்து கொண்டுள்ளாள். நலன் பயக்கும் வேப்பமரம் அன்னையின் திருவுருவமாக வணங்கப்பட்டு வருகிறது. வேப்பமரத்தை அன்னையின் உடலாகவும், வேப்ப இலையை மகாமாரியின் அக்னி கிரீடமாகவும், வேப்பம் பூவை நெற்றியில் உள்ள வைரத்திலகத்திற்கும் தொடர்புபடுத்தி கூறுவர். சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழாவின் மகிமை மற்றும் பச்சை பட்டினி விரதத்தின் சிறப்புகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.